ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ் ட்ரைனிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஷார்ட் கேம் 3 ஒன்று கொரியர் வந்திருக்கு. இந்த ஷார்ட் கேம் 3-ஐ பிரித்து இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது எப்படி வந்துட்டு கிளாரிட்டி இருக்குது, இதோட ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத கையோட செக் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாக்ஸோட பேக்கிங் வந்து பக்காவாக வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து இதில் என்ன முன்னாடி போட்டிருக்காங்கனாக்கா, HDMI-ல வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வைஃபை ஒயர்லெஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணிக்கலாம், வித் டைப் சி கனெக்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு கேன் பி யூஸ் டு ரிப்பேர் ஆட்டோமேட்டிவ் மதர் போர்ட்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் கம்ப்யூட்டர் மதர் போர்ட்ஸ். அதாவது நீங்கள் மல்டி மதர் போர்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம், கிராஃபிக்ஸ் கார்ட் செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் கம்ப்யூட்டரோட மதர் போர்ட்ஸ்க்கு, ஆட்டோமேட்டிவ் மதர் போர்ட்ஸ். இந்த மாதிரி கார் படம்லாம் முடிச்சுக்கலாம், காருக்கு வர மதர் போர்டு, இதெல்லாம் எதுனாலுமே ஷார்ட் வந்து வந்ததுனாக்கா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஓகே, ஷார்ட் கேம் 3. அப்புறம் பர்ஸெல்லாம் கூட நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய பனி பர்ஸ். ஓகே, ஒரு வாரண்டி கார்டு இருக்குது, பட் இதை வச்சுட்டு வாரண்டி கிளைம் பண்ண முடியுமான்லாம் தெரியாது. ஒரு வாரண்டி கார்டு ஒன்று உள்ளே இருக்குது. அப்புறமா வந்துட்டு ஒரு HDMI கேபிள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, HDMI to HDMI தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. தெர்மல் இமேஜருக்கான ஒரு ஆம், அந்த இதை நிப்பாட்டுறதுக்கான ஒரு ஆம் ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலாக மெயின் மாடியில் இது தான் பார்க்குறதுக்கு, நம்மளுக்கு வந்து ஒரு கேமரா பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக டியூயல் விஷன், ஆக்சுவலி வந்து இது டியூயல் விஷன், ஒன்று வந்து தெர்மல் விஷனுக்காகவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் விஷன். இந்த ரெண்டுக்காக ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்கவே நல்லாயிருக்கு. மேலே ஒரு ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று இருக்குது. 12 வோல்டேஜ் 1 ஆம்பியரில் வந்து இது வந்து டிசியில் வேலை செய்யுது. அப்புறமா வந்து அந்த HDMI-உடைய இந்த HDMI கேபிள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பிளிட்டர் மாதிரி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக 4K 3D HDV கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னாக்கா HDTV பை டைரக்ஷன் ஸ்விட்ச். ஆக்சுவலாக நம்ம வந்து ரெண்டில் கூட நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணி ரெண்டாக பார்த்துக்கலாம், அதுக்காக ஒரு ஸ்பிளிட்டர் மாதிரி ஒன்று இருக்குது இதில். தென் டைப் சி USB to Type-C கேபிள் ஒன்று, அப்புறம் அதை பவர் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பவர் ஆன் கேபிள் ஒன்று. ஓகே, இது ஆக்சுவலி வந்து 12 வோல்டேஜ் 1 ஆம்பியர் இது. இந்த இது வந்து 12 வோல்டேஜ் 1 ஆம்பியர் பவர் கேபிள் ஒன்று. இதோட பேஸ் ஒன்று இங்கே இருக்குது. இந்த டூலை வச்சுக்கிற மாதிரி, அதாவது சூப்பர் கேமெக்ஸ் மாதிரி இதோட பேஸை வச்சுக்கிறதுக்கு, அது உள்ளே வச்சுக்கிறதுக்கு ஒரு பேஸ் ஒன்று இருக்குது. அப்புறமா இது பாருங்கள், இதை ஃபோல்டு வேறு பண்ணிக்கலாம், இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம், ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கான ஒரு ஆப்ஷனு. தென் மேட் ஒன்று வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் போல்ட் நட்டெல்லாம் வந்திருக்கு. இதை வச்சு நம்ம இப்போ பேக் பண்ணிவிட்டு இது என்ன கண்டிஷனில் ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷார்ட் கேம் 3-உடைய அப்ளிகேஷனை என் சிஸ்டத்தில் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் ஒருவேளை ஷார்ட் கேம் 3 வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதோடைய செட்டப் வந்து அவங்களோட வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை தேடி கண்டுபிடிக்க முடியல உங்களானாக்கா என்னோட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த ஷார்ட் கேம் 3-உடைய செட்டப் வந்து நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்றேன், லிங்க் கொடுத்துட்றேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் ஐஃபோன் ரெண்டுலையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டேரெக்டாக மொபைல்லே அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். மொபைலில் வந்து அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த வீடியோவோட முடியல நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் QR கொடுத்துட்றேன். இப்போ ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு அந்த QR ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். அந்த QR நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணாலும் டேரெக்டாக மொபைலில் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் வேணாலும் உங்களுக்கு PDF நான் கொடுத்துறேன், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணால் போதுமானது, உங்களுக்கு வந்து அது டேரெக்ட் லிங்க்கில் கனெக்ட் ஆயிடும். ஓகே, நீங்கள் மொபைலையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அல்லது சிஸ்டம் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து ஆண்ட்ராய்டு விண்டோஸு iOS இந்த மூணுலேயுமே ரன் ஆகக்கூடியது தான். PC நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைலில் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம், PC வந்துட்டு Type-C கேபிளில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக HDMI-லையும் நீங்கள் வந்து இந்த டிவைஸ்லேருந்து நேராகவே HDMI வெளியில் அவுட்புட்டாக எடுத்து அதை வந்து ரெண்டு தனித்தனி ஸ்க்ரீனில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஓகே, ஒய்ஃபை அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைலில் ஜஸ்ட்டு நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டு உங்கள் மொபைலில் ஒய்ஃபை ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட ஷார்ட் கேம் 3-ன்ற நேம் வரும். அந்த நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து 1234567 போட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலுக்கு அது கனெக்ட் ஆயிரும். டைரக்ட் PC-க்கும் உங்கள் மொபைலுக்கும் ஒரு 1 செகண்ட் டிலே ஆகும், இமேஜ் வந்து டிலே ஆகும். ஓகே, இப்போ இதெல்லாம் பேசுகிறேன்னா இதோட விலையை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் சொல்லலை. இது வந்து பார்த்தீங்கன்னா 32,500 இன்னைக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து 32,500 சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வேளை வந்துட்டு கடைசியாக சூப்பர் கேமெக்ஸ் இது மாதிரி ஆப்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் செக் பண்ணதில் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் அது எப்படி இருக்குதுங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். என்னுடைய பழைய கேமரா, என்னுடைய பழைய தெர்மல் கேமராவும் சேம்
சேம் இதே கம்பெனியோடது சேம் குவாலிட்டியோடது இதே தான். ஆனால் ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இந்த ரெண்டுக்குமான கம்பேரிசனையும் இப்போ நான் காட்டுறேன். இந்த நம்ம ஷார்ட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் கேம் 3 வந்து உங்களுக்கு நார்மல் விஷன் அண்டு தெர்மல் இமேஜ் ரெண்டுலேயுமே நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் கவனிங்க நம்ம எந்த மாதிரி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் இந்த இமேஜை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதையை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷார்ட் கேம் 3 இந்த மாதிரியான ஒரு ஐக்கான் வரும். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட் கூட மேபி வரலாம். இப்போ இருக்கிறது இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கு, இந்த அப்ளிகேஷன் தான் இருக்கு. சரி, இப்போ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இப்போ ஸ்க்ரீனில் தெரியற மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ட்ரேசிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஆன் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் ஆகுதோ அந்த மார்க் அங்கே கிரியேட் ஆகிடும். எந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் இருக்கோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹை டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். அதை வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாட்டியும் இந்த மாதிரி இதோ ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒன்று. அடுத்தது வந்து மிரர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மிரரில் பார்த்து மிரர் ஆப்ஷன் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக மிரர் பண்ணோம். அப்புறம் ரொட்டேஷன் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம், இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ரொட்டேஷன்லையும் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஹை டெம்பரேச்சர் அலாரம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அலாரம் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் ஹையானால் வந்துட்டு உங்களுக்கு அலாரமிங் ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் மேனுவலாக இங்கேயே வந்துட்டு நீங்கள் நம்பர்ஸாக டைப் பண்ணி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ நம்பர் டைப் பண்ணுறோமோ அந்த டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு அலாரம் கிரியேட் ஆகும். தென் அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு யூசர் கைட் மாதிரி, ஷார்ட் கேம் 3 ஹெல்ப்லைன் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். செட்டிங்ஸில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா அபவுட்டில் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் இருக்குது. கான்ஃபிகரேஷனில் செல்சியஸாக இல்லை ஃபாரன்ஹீட்டு கெல்வின் இந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த டெம்பரேச்சர் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு ஃபாரன்ஹீட்டில் வேணுமா செல்சியஸில் வேணுமா இதெல்லாம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மேலே இதை வந்து இமேஜாக கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து எங்கே ஸ்டோர் ஆகணுங்கிற அந்த பார்த்தும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், சி டிரைவ்லையா டெஸ்க்டாப்லையா எங்கிறத. அபவுட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் அண்ட் ஃபேம்வேர் வெர்ஷனு, அப்புறமா வந்துட்டு டிவைஸோட சீரியல் நம்பர், இந்த ஹார்ட்வேர் டிவைஸோட சீரியல் நம்பரு, அப்புறம் அவங்களோட வெப்சைட் அபிசியல் வெப்சைட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் சாட்னு ஒன்று கொடுத்துருக்க ஸ்னாப் ஷாட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது இப்போ என்ன இமேஜ் இங்கே இருக்கோ அது அப்படியே கேப்சர் ஆகி ஸ்டோர் ஆயிரும். நம்ம அந்த பார்த்து எந்த பார்த்து செலக்ட் பண்ணுமோ அந்த பார்த்துல ஸ்டோர் ஆயிரும். அதுக்கடுத்து தான் குயிக் செக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது தெர்மல் இமேஜாகவும் பார்த்துக்கலாம், இல்லை நார்மல் இமேஜாக வேணாலும் நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். இப்போ தெர்மல் இமேஜில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே 3 கேட்டகரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியேஷனில் பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ லைவ்ல உங்களுக்கு நான் வந்து அதை ஹீட் பண்ணி என்ன மாதிரி இருக்குன்னு காட்டுறேன். போர்டை நான் ஹீட் பண்ணிட்டு காட்டுறேன். சரி, ஓகே, அலாரம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இப்போ போர்டு லைவ்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இதை வந்து எல்லோ ஷேடு, எல்லோ வித் ஒயிட், சாரி பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடில் நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து எல்லோ ரெட் ஷேடு ப்ளூ, எல்லோ ரெட்டு ப்ளூ. ஓகே, இப்போ இதில் ரொம்ப இதாக இருக்கிறது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறது வந்து எல்லோவாகவும், லைட்டாக அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெட் ஷேட்லேயும், ப்ளூ ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைவாக இருக்கிற இடம் மாதிரியான உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. இது வந்து ரெயின்போ கலர், இது இந்த லாஸ்ட் இருக்கிறது வந்து ரெயின்போ கலரு. இதில் நீங்கள் ரெயின்போவில் வேணாலும் பார்த்துக்கலாம். ரெயின்போவில் பார்க்குறது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். நான் மோஸ்ட்லி இப்போ இந்த சென்ட்ரல் இருக்கிற இந்த ஆப்ஷன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்குவேன். மொத்த மதர் போர்டு சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இமேஜ் தெரியும். நீங்கள் ஒரு காம்போனெண்ட் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஹீட் ஆகும்போது உங்களுக்கு இன்னுமே அது ஹைலைட் ஆகும் தனியாக, சரியா குயிக் செக்கில். ஸோ நீங்கள் நார்மல் வியூலையும் உன்னால் எந்த லொக்கேஷனில் ஹீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியுது. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு நார்மல் வியூவில், போர்டு வியூவிலே வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த இடத்துலலாம் சூடாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது வந்து நார்மல் வியூ. ஓகே, அப்புறம் இந்த இடத்துல ஹெச்டி சூப்பர் ரெசல்யூஷனும் வேணும்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோட உங்களுக்கு ஜூமிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜூமிங் ஆப்ஷனை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனை ஜூம் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனை வச்சு கார் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா ஜூம் ஆகி பக்கவாக அந்த இடம் உங்களுக்கு தனியாக தெரியும். நீங்கள் இந்த இடத்துல ஒருவேளை தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது காம்பனண்ட் ஹீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த காம்பனண்ட் மட்டும் நல்லா ஹைலைட் ஆகி தெரியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன், உங்களுக்கு நல்ல ஆப்ஷன். எல்லாத்த விட இந்த கேமில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல, நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நார்மல் விஷனில் காட்டுறேன். மற்ற தெர்மல் கேமராவில் நீங்கள் வந்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மதர் போர்டில் பாதி தெரிகிறதும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மதர் போர்டை நவுத்தி பார்க்குற மாதிரி இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம வந்து ஒரு ஷார்ட் கேம் 2 கூட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். விஷன் வந்து கம்மியாக இருக்கும், அதாவது போர்டோட கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியும், இல்லைனா ஒரு போர்டு மட்டும் கம்ப்ளீட்டாக தெரியும். இதில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ போர்ட்ஸ் நம்ம வந்து ஒரே வியூவில் எவ்வளோ போர்ட்ஸ் பார்க்க முடியும்னு பாருங்கள். 1, 2, 3, 4, நான் வந்து எவ்வளோ 4 போர்டை நான் லைனாக அடுக்கி வச்சிருக்கிறேன். இந்த 4 போர்டுமே ஒரே ஷார்ட்ல கவர் ஆகுது, தெரியுதுங்களா? 4 போர்டுமே கவர் ஆகுது. அதனால தான் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து பிசியோடைய
மதர் போர்டு, அதே மாதிரி காரில் இந்த மாதிரி மற்ற எந்த மதர் போர்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வச்சு செக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு மொபைல் போர்டே நான் லைவாக வச்சு காமிச்சிருக்கேன், நாலு போர்டு ஒரே ஷாட்டில் வியூ ஆகுதுன்னா விஷன் வந்து நல்லா ஒய்டாக இருக்குது. அது ஒரு பெரிய பெனிஃபிட்டுங்க இதில், இந்த இதில் ஷார்ட் கேம் டூவில். ஓகேவா, இதை வந்து நீங்கள் மொபைலில் இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை மொபைலில் இப்போ என்ன ஸ்க்ரீன் இருக்கோ அந்த ஸ்க்ரீனை வந்து சேம் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கேமரா, நார்மல் கேமராவோட விஷன் நீங்கள் நோட் பண்ணிங்கனாலும் நார்மல் கேமராவோட விஷனும் நல்ல கிளியரான வியூ இருக்குது. HDMI-ல வேணும்னாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதெல்லாமே இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சேம் டைம் என்னோட எதுவும் நான் அப்படியே என்னோட நான் யூஸ் பண்ணுற பழைய இதையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண காட்டுறேன் நான் லைவில், அது எப்படி இருக்குங்கிறத பாருங்க. இது வந்து நான் முன்னாடி இருந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணக்கூடிய என்னோட பழைய தெர்மல் கேமரா இது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் விஷனுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. நான் அதே போர்டை நான் இதில் வைக்கிறேன். ஓகேவா, அதே போர்டை இதில் வைக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒய்டாக இருக்கும். 1, 2, 3 போர்டு வைக்கிறதுக்கு எனக்கு ஆப்ஷன் இல்லை, இதில் 3வது போர்டு வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்காது. 3 போர்டு வச்சாலே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இடம் வந்து கவர் ஆகிடும். ஏன் நான் இப்போ இதெல்லாம் பண்ணி காட்டுறேன்னா, இப்போ வர ஒரு சில கேமராவில் இந்த ஷார்ட் கேம் 2 ஒரு சில கேமராவில் வந்து நீங்கள் நிறைய ஒய்டாக கவர் ஆகிறது இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி வந்துட்டு நான் காட்டுறேன். இதோட ஒய்டு வந்து உங்களுக்கு லைவாக காமிச்சிருப்பேன். அதில் 4 போர்டு வச்சிங்கனாலும் கவர் ஆகும், இதில் 3வது போர்டே சரியாக கவர் ஆகாத ஸ்பேஸில் தான் இருக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இதோடைய இந்த இடத்துல இதில் வந்து எனக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இதில் வந்துட்டு இந்த நார்மல் விஷனோட இதெல்லாம் ரொட்டேட் பண்ணி ஜூமிங் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னோட தெர்மல் விஷன் எப்படி இருக்குதுங்கிறத காட்டுறேன். இதில் இது வந்து தெர்மல் வியூ, நான் போர்டை ஹீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் மட்டும் வந்து சாரி குறிப்பிட்ட ஒரு காம்போனன்ட் மட்டும் ஹீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல விஷன் வரும். இது வந்து மொத்தமாக நம்ம ஹீட் பண்ணுறதோட ஓகே இந்த மாதிரி தெரியுது பாருங்க. இதோட இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சேம் இதே போர்டு அப்படியே எடுத்து அதுல வைக்கிறேன். ஓகேவா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் தானே. நான் பவர் ஐசி தான் ஜாஸ்தியா ஹீட் இருக்கிறதா அது சொல்லுது. இது வந்து தெர்மல் விஷன், இது ஒரு விஷன். சி இது ஒரு விஷன், எவ்வளவு கிளாரிட்டி இருக்குன்னு பாருங்க. இதுல எவ்வளவு கிளாரிட்டி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே என்னோட பழைய இதை விட இதுல உங்களுக்கு கொஞ்சம் வந்து கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா பக்காவா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு ஃபார்வேர்டு கேமராவோடது ஒன்று வந்து நான் மாஸ்டர் ஃபார்வேர்டு கேமரா ஒன்று வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். எனக்கு அது வந்து பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நான் வாங்கி யூஸ் பண்ணும்போது. அதை விடமே இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து மோசமாக இல்லை, ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற கேமரா கூட கம்பேர் பண்ணும்போது எல்லாம் அருமையாக இருக்குது. ஸோ சூப்பர் கேம் எக்ஸ் நீங்கள் வாங்கலான்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் கேம் 3 வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா, வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது ஒரு நல்ல ஐடியா. இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன், இது இந்த மொபைல் அப்ளிகேஷன் இங்கே இருக்குது. இந்த மொபைல் அப்ளிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன லாங்குவேஜ்னு கேட்டுது, அந்த லாங்குவேஜை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா லாங்குவேஜ் ஆஃப்லைனில் இருக்குது. எந்த கேமரான்னு கேட்குது. இந்த கேமரா வந்து வாங்கிடாதீங்க, இது ரொம்ப நல்லா இல்லை. ஆக்சுவலி இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ வந்து எடுத்தேன், வீடியோ எடுத்தேன், ஆனால் வந்து அதை நான் போஸ்டே பண்ணல. இந்த கேமராவை ராக்கெட் மாதிரி ஒரு கேமரா வந்துச்சு இல்லையா, அதையே அது நல்லாவும் இல்லை. இது வந்து இப்போ அடுத்த கேமரா. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணணும். ஷார்ட் கேம் 3 வருது பார்த்தீங்களா. இந்த ஷார்ட் கேம் 3 நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 போடணும். 8 வரைக்கும் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கிறதால வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. வீக் செக்யூரிட்டி ஓகே, இது கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இதில் ஆன்லைன் வரணும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுவேன். இப்போ ஆன்லைன் வந்துருச்சுங்களா, அதாவது கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆன்லைன் வந்ததுன்னா கனெக்டிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் இப்போ அதை வந்து இதை வந்து ஆன்லைன் ப்ரிவியூன்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஆன்லைன் ப்ரீவியூவை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு மதர் போர்டு இங்கே இருக்கிற மதர் போர்டு வந்து நமக்கு லைவில் கனெக்ட் ஆன மாதிரி காட்டுது. இப்போ இதில் பாருங்கள், நீங்கள் நார்மல் வியூ பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் வியூ பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நார்மல் விஷன் பார்க்கலாம். இதை நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இப்படியே ஜூம் பண்ணினாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா எந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குதுன்னு பாருங்கள். இது கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஜூமிங் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் சேவ் ஃபோட்டோ சேவ் பண்ணுறதா இருந்தால் இங்கே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தெர்மல் விஷன் கே போட்டு பார்க்குறேன். இங்கே மாற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக நான் வந்து சிஸ்டமில் மாற்றினதுக்கப்புறம் தான் மாறிச்சு. சிஸ்டமில் நான் வந்துட்டு தெர்மல் மோடு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெர்மல் மோடு சேஞ்ச் ஆச்சு. நம்மளால் தெர்மல் மோடுக்கு இப்போ ஏன் தெரில, மேபி கரப்டாக இருக்கலாம். இங்கே டேரெக்டாக வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது ஏதோ இப்போ நார்மல் விஷனுக்கு மாற்றுறேன். இப்போ நார்மல் வியூக்கு மாறிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஸ்விஃப்ட் ஆகுது. அப்ளை ஸ்விஃப்ட் ஆகல. ஓகே ரைட், அப்ளை நான் சிஸ்டமில் மாற்றும்போது தான் மாற்றுச்சு. சூப்பர் ரெசல்யூஷன் ஆப்ஷனு, ரீசெட் ஆப்ஷனு, தெர்மல் டு நார்மல் வியூ, நார்மல் வியூ டு தெர்மல் வியூ, அப்புறம் வந்துட்டு கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனு, ஜூமிங் பண்ணிக்கிற ஆப்ஷனு, இது சேவ் பிக்சரை சேவ் பண்ணிக்கிற ஆப்ஷனு,
லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் மோட்ல மாத்திக்கிறது, ஃபாரன்ஹீட்ல பாக்குறது எல்லாமே இதுல இருக்கு. நீங்க டைரக்டா இப்படி ஜூம் பண்ணியும் பாத்துக்கலாம். இப்ப லைவ்ல உங்க இந்த போர்டு பாருங்க, லைவ்ல இங்க வச்சு அப்படியே காட்டுறேன். நீங்க க்ளோஸ் பண்ணுங்க இந்த போர்டு, நான் ஹீட் பண்ணி வைக்கிறேன். நான் என்ன என்ன மாதிரி இருக்குதுன்னு பாருங்க, லைவ்ல பாக்குறேன். இப்ப நீங்க வந்துட்டு லைவ்ல இங்கேயும் பாக்கலாம், அங்கேயும் பாக்கலாம். ஓகேவா, லைவ் வியூ. இது நீங்க வேணும்னா ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட்டும் பண்ணிக்கலாம், எல்லா போர்டுமே ஒட்டுக்காவும் பாத்துக்கலாம். ஜூம் பண்றதா இருந்தா ஃபுல் ஜூம் பண்ணியும் பாத்துக்கலாம். உங்க மொபைல்ல கையிலேயே வச்சுட்டு இருந்தாலும் நம்ம ஈஸியா பாத்துக்க முடியும் இங்க போர்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து நம்ம கையில வச்சே பாத்துக்க முடியும். ஸோ எனிவே, இந்த வீடியோல வந்து உங்களுக்கு பழைய குவாலிட்டி, இப்ப இருக்கிற ஷார்ட் கேம் 3 எல்லாத்தையுமே நான் வந்துட்டு லைவ் வச்சு காமிச்சிருப்பேன். இதோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கறத நீங்க வந்து ஸ்கிரீன்லயும் செக் பண்ணிருப்பீங்க, இதோட ஆப்ஷன்ஸையும் நீங்க பாத்திருப்பீங்க. தெர்மல் கேமரா அப்படிங்கறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டூல் தான், அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. பட்ஜெட் காரணமா நிறைய பேர் வந்து அந்த டூல் வந்து அதுக்கு பதிலாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல நாம வந்து மேனுவலாவே ஷார்ட் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்னொரு சீக்ரெட்டும் இருக்கு அதுல, நாட் ஓன்லி ஷார்ட்டு, வேற சில பயன்பாடுகளுக்கும் அது யூஸ் ஆகும், வேற சில வகையிலையும் நம்ம ஃபால் ஃபைன் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ ஒரு தெர்மல் கேமரா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டூல். ஃபினான்சியலா கொஞ்சம் வீக்கா இருக்கிறதால அது நிறைய பேர் வாங்குறது இல்லை, வேற ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரையிலும் தெர்மல் கேமரா வாங்குறதுக்கான முயற்சி பண்ணுங்க. அப்படி நீங்க வாங்குற ஐடியா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் கேம் ஒரு நல்ல ஆப்ஷனு, சூப்பர் கேம் எக்ஸுக்கு பதில் ஒரு ஆப்ஷன் இது. அல்லது வந்து நீங்க ஷார்ட் கேம் 2 வாங்குறீங்க, இந்த மாதிரி பிளான் பண்றீங்க அப்படின்னா கூடுதலா ஒன்று ஒரு 10 ரூபா, ஒரு 8 ரூபா 9 ரூபா தான் டிஃபரன்ஸ் வரும். வாங்கினீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனு. இதை வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதோட இது எங்க பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டூல் டவுன்லோட் லிங்க், அப்புறம் வந்துட்டு கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாமே, அந்த கியூஆர் கோடு எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த வீடியோ ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.